இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மற்றும் அதன் ராணுவ பரவல் குறித்து அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆசியா ஆகிய மூன்று நாடுகளும் கவலை கொண்டுள்ளன. குறிப்பாக உலகின் மிகப்பெரிய கடற்படை வலிமையை கொண்ட சீனாவின் கொட்டத்தை அடக்க திறன் வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல் படை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த மூன்று நாடுகளின் ஒரு கனவு திட்டமாகும். இந்த திட்டத்தின் பெயர்தான் ஆக்குஸ் எனப்படுகிறது. ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா மூன்று நாட்டு பெயர்களை கொண்டு இந்த கூட்டமைப்புக்கு ஆக்குஸ் என்று பெயர் வைத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் முந்தைய பிரதமர் போரிஸ் ஜான்சன், ஆஸ்திரேலிய முந்தைய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகியோர் ஆக்குஸ் என்ற பெயரில் புதிய கூட்டு திட்டம் பற்றிய அறிக்கையை சென்ற 2021 செப்டம்பர் மாதம் வெளியிட்டனர். இந்த திட்டம் முதலில் ஆஸ்திரேலியாவால் தனிப்பட்ட முறையில் முன்மொழியப்பட்ட திட்டமாகும். இதன்படி உலகின் முதல் நீர்மூழ்கி கப்பல் படை வலிமையை பெறுவது இதன் லட்சியமாக இருந்தது. அதற்காக ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நாட்டுடன் கைகோர்த்தது, அதற்கான ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. ஆஸ்திரேலிய கடற்படைக்கு 12 நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க பிரான்ஸ் சுமார் 3.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை பெற்றது. இது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஆயுத தளவாட ஒப்பந்தமாக கருதப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தப்படி நீர்மூழ்கிகளை உருவாக்குவதற்கான தளவாடங்களில் 90% ஆஸ்திரேலியாவிலேயே பெற வேண்டும் என்பதால் இந்த திட்டம் தாமதமாகிக் கொண்டிருந்தது. பிரான்சால் ஒப்பந்தப்படி செய்ய இயலவில்லை. இந்நிலையில் பிரான்சின் இயலாமையை பயன்படுத்தி ஏற்கனவே அதன் போட்டி நாடுகளான அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்து ஆஸ்திரேலியாவை தங்கள் வலையில் வீழ்த்தின. மூவரும் இணைந்து அந்த திட்டத்தை மேற்கொள்ளலாம். இன்னும் பல மடங்கு கொண்ட அணு நீர்மூழ்கி கப்பல்களையும் அணுசக்தி படகுகளையும் உருவாக்கி உலக கடல் வழிகளில் முன்பு போல ஆதிக்கம் செய்யலாம். சீனாவின் கொட்டத்தை இந்து மகா சமுத்திரத்திலும் மற்றும் பசிபிக் பகுதிகளிலும் வீழ்த்தலாம். நிதி வசதியை பற்றியும் தொழில்நுட்பங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் குறித்து நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி 2 ஆண்டுகளுக்கு முன் அரவணைத்தன. இதனால் மகிழ்ந்து போன ஆஸ்திரேலியா பிரான்சுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. இதனால் கோபம் கொண்ட பிரான்ஸ் அமெரிக்காவுடன் தனது உறவை குறைத்துக் கொண்டதுடன் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு எதிராக சீனாவுடன் இப்போது குலாவ தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தங்களது கனவு திட்டமான ஆக்குஸ் திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் ஆகிய மூவரும் அமெரிக்க நகரமான சாண்டியாகோவில் நேற்று சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய மூன்று தலைவர்களும் ஆயுதம் ஏந்திய அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை பெறுவதற்கான ஏற்பாட்டை அறிவித்தனர். பாதுகாப்பான மற்றும் நிலையான சுதந்திரமிக்க ஒளிவு மறைவற்ற பகுதியாக இந்தோ பசிபிக் பகுதியை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட முதல் பெரிய பாதுகாப்பு முயற்சி இதுவாகும் என்றும் கூறினர். இதற்காக 3 நாடுகளின் தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய, அதே சமயம் பிரிட்டிஷ் தேசத்தின் அடுத்த தலைமுறைக்கான வடிவமைப்பின் அடிப்படையில் அணுசக்தி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை 3 நாடுகளும் வழங்கும் என்றும் தெரிவித்தனர். இதன் மூலம் உலகில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை இயக்கும் முக்கிய நாடாக ஆஸ்திரேலியா மாறுவதை ஆக்குஸ் மகிழ்ச்சியுடன் காணும் என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் பேசுகையில், ஆக்குஸ் திட்டத்தின்படி 2030களின் பிற்பகுதியில் பிரிட்டிஷின் ராயல் நேவி கடற்படை தற்போதைய அஸ்டூட் கிளாஸ் கப்பல்களுக்கு பதிலாக முதல் அணு ஆற்றல் பெற்ற ஆக்குஸை வழங்கும். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் கட்டப்பட்ட முதல் SSN ஆக்குஸை ஆஸ்திரேலியாவில் உள்ள இங்கிலாந்தின் ராயல் கடற்படைக்கு ஆஸ்திரேலியா வழங்கும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், அடுத்து 2040 முற்பகுதியில் ஆஸ்திரேலிய கடற்படையின் அதே நீர்மூழ்கி கப்பல்களை பிரிட்டிஷின் ராயல் கடற்படை இயக்கும். நாங்கள் இருவரும் அமெரிக்க கடற்படையுடன் மூலக்கூறுகள் மற்றும் பாகங்களை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் நீர்மூழ்கி கப்பல் பணியாளர்கள் ஒன்றாக பயிற்சி செய்வார்கள், ஒன்றாக ரோந்து செல்வார்கள். மேலும் அவர்களின் படகுகளை ஒன்றாக பராமரிப்பார்கள். அவர்கள் ஒரே மொழியில் மற்றும் ஒரே உபகரணங்களை பயன்படுத்தி தொடர்பு கொள்வார்கள் என்றும் கூறினார். மேலும் இங்கிலாந்துக்கு இந்த திட்டம் மூலம் எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் கிடைக்கும் என்பதை இப்போதே துல்லியமாக கூற முடியாது. அந்த நேரத்தில் எழும் மூலோபாய அச்சுறுத்தல் அடிப்படையில் இது முடிவெடுக்கப்படும் என்றும், இங்கிலாந்தின் SSN ஆக்குஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் BAE சிஸ்டம்ஸ் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனங்களால் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் 2023 முதல் ஆஸ்திரேலிய துறைமுகங்களுக்கு தங்கள் நாட்டு அணுவிசையுடன் கூடிய SSN நீர்மூழ்கி கப்பல்களின் வருகையை அதிகரிக்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது.
ஏனெனில் ஆஸ்திரேலிய மாலுமிகளுக்கான பயிற்சி மற்றும் மேம்பாட்டிற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2030களின் முற்பகுதியில் ஆஸ்திரேலியாவிற்கு 3 வர்ஜீனியா வகை நீர்மூழ்கி கப்பல்களை விற்க தாங்கள் உத்தேசித்துள்ளதாகவும், தேவைப்பட்டால் மேலும் 2 நீர்மூழ்கிகள் வரை விற்கும் சாத்தியம் உள்ளது என்றும் அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல இங்கிலாந்தும் இனி தங்கள் நாட்டு அணுசக்தி நீர்மூழ்கிகளை ஆஸ்திரேலிய பகுதிகளுக்கு படிப்படியாக அனுப்பப்போவதாக கூறியுள்ளது. 2026 முதல் இரு நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் இனி பசிபிக் மற்றும் இந்து மகா சமுத்திர பகுதிகளில் மென்மேலும் அதிகரிக்கும் என்பதால் இந்த பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்த முயலும் சீனாவுக்கு இது பீதியை ஏற்படுத்த உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் பிடன் பேசுகையில், இந்தோ பசிபிக் பகுதிகளை சர்வ சுதந்திரமாகவும் யாருடைய இடைஞ்சலும் இல்லாமலும் அனைவரின் நன்மைக்காக பயன்படுத்தும் பாதைக்காகத்தான் இந்த திட்டம் உருவானது என்றார். மேலும் எங்களின் SSN AUKUS திட்டங்கள் குறித்து சீனா கவலையடைய வேண்டாம், ஏனெனில் நாங்கள் எங்கள் நீர்மூழ்கிகளில் அணுகுண்டுகளை வைத்திருக்க மாட்டோம், அணுவிசையை கப்பல் இயக்கம் மற்றும் இதர கருவிகள் இயக்கத்திற்கே பயன்படுத்துவோம், எனவே சீனா பீதியடைய வேண்டாம் என்று சிரித்துக்கொண்டே தெரிவித்தார். ஆனாலும் இந்த கூட்டமும் அமெரிக்க அதிபரின் பேச்சும் சீனாவுக்கு ஆத்திரத்தையும் இன்னொரு வகையில் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்து நேற்று சீன செய்தி தொடர்பு அலுவலகம் கூறுகையில், ஆஸ்திரேலியாவுக்கு மரபு வழி ஆயுதம் தாங்கிய அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை வழங்குவதற்கான திட்டம் ஒரு அப்பட்டமான அணுப்பரவல் கட்டுப்பாட்டு திட்ட விதிகளை மீறும் செயல் என்று உடனடியாக கருத்து தெரிவித்தது. மேலும் இது தீவிர அணுசக்தி பரவல் அபாயங்களை உருவாக்குகிறது, மோசமான ஆயுதங்களை கடல்வெளிகளில் களமிறக்கி மோசமான போட்டிகளை தூண்டுகிறது, அது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை காயப்படுத்துகிறது என்றும், 3 நாடுகளும் NPT-யின் உறுப்பினர்களாக தங்கள் கடமைகளை மதிக்க வேண்டும் மற்றும் சர்வதேச சமூகத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.